அர்பன் ஹெல்த் நர்ஸாக வேலை பார்க்குறோம். காலையில் 8:00 AM to 12:00 PM மணி வரைக்கும் பார்க்குறோம். மொத்தம் 50 டோர் நம்பர் பார்க்கணும் ஒரு நாளைக்கு. ஒவ்வொரு குடும்பத்தினோட எண்ணிக்கையை பற்றி விவரம் எடுக்கணும், ஃபோன் நம்பர் வாங்கணும், எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு கேட்கணும், அவங்களுக்கு இருமல் சளி ஜோரம் எதனா தொந்தரவு இருக்கான்னு கேட்கணும். அந்த குடும்பத்தில் 60 வயசுக்கு மேலே அவங்களுக்கு பிபி இருக்கா, சுகர் இருக்கா, வீசிங் இருக்கா, இல்லை சளி இருக்கா, வேறு ஏதான கம்ப்ளைண்ட் இருக்கான்ற விவரத்தை எழுதணும். அப்புறம் வந்து அவங்க வந்து ஃபேமிலி ரெகுலராக இங்கே இருக்கிறவங்களான்னு விவரம் கேட்கணும். அப்புறம் அவங்களோட ஃபோன் நம்பர் வந்து சேகரிக்கணும். அப்புறம் அவங்க வந்து இதே பர்மனண்ட்டாக இங்கே இருக்காங்களா இல்லை விசிட்டராக வந்திருக்காங்களான்னு டீட்டெயில் கேட்கணும். இல்லை வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க அவங்கள தனிமைப்படுத்திருக்காங்களான்னு விவரம் கேட்கணும். அப்புறம் வந்து அவங்களோட ஒவ்வொரு டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்கள ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஃபாலோ பண்ணணும்மா. 28 ஃபாலோ பண்ணணும் நாங்கள். உங்களுக்கு லஞ்ச் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம்? ஆ, டிஃபன் லஞ்ச் எல்லாம் இருக்குங்க, நாங்கள் எடுத்துக்கிறது இல்லை, எல்லாமே இருக்குது. காலைல டீ எல்லாமே கொடுக்குறாங்க. டிரான்ஸ்போர்ட் வசதி? டிரான்ஸ்போர்ட் தான் கிடையாதுங்க. எங்கள் வீடு? எனக்கு இங்கே கானகம் தரமணிக்கிட்ட அடையாருக்கிட்ட எனக்கு. அங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட்? அங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் இல்லைங்க, மற்றபடி எல்லாமே பண்ணிக்கிறேன். என் பேர் வாசுதேவன். நான் வந்து மலேரியா தொழிலாளியாக வேலை செய்கிறேன். காலையில் நாங்கள் 6:30 வருவோம். 6:30 நாங்கள் வந்தோம்னா நாங்கள் 7:00 வேலையை ஸ்டார்ட் பண்ண சொன்னால் மதியம் 12:00 வரைக்கும் வேலை செய்யணும். திருப்பி லஞ்ச் டைம் முடிச்சிட்டோமா சாயந்தரம் 6:00 வரைக்கும் வேலை செய்வோம். ஒரு நாளைக்கு எனக்கு 8 தெரு கொடுத்துருக்காங்க. 8 தெருவில் வீடு ஃபுல்லாகவே வந்து கிருமி நாசினியை வந்து தெளிச்சின்னு வருவேன் நான். கிருமி நாசினி தெளிச்சுன்னு அதர் டைமில் கூப்பிட்டாலும் நாங்கள் வந்து வேலை செய்வோம். உங்களுக்கு சாப்பாடெலாம் டைமுக்கு வந்துட்டு? சாப்பாடெலாம் வந்து டைமுக்கு வருது. காலையில் டிஃபன் வருது, மத்தியானம் வந்து லஞ்ச் வருது. அதுக்குன்னு தனி ஸ்டாஃப் வச்சுருக்காங்க? ஆ, அதுக்குன்னு தனியாக ஆட்களை வச்சுருக்காங்க. அவங்க மூலிமா எங்களுக்கு எட்டணும் தரோம். சென்னை மாநகராட்சி பொது சுகாதாரத்துறையின் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள். உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கோ சளி, இருமல், காய்ச்சல், மூச்சு திணறல் போன்றவை இருக்கும் வெளியில் வர வேண்டாம். உங்கள் கைகளை சோப்பு போட்டு சுத்தமாக கழுவவும். அரசு எதிர்க்கும்